Hi friends, good morning. Ames Bhuvaneshwar, அதாவது ஒடிசால இருந்து ஒடிசா வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துல வருது. மற்ற ஸ்டேட்ஸ கம்பேர் பண்ணும்போது அதனால எய்ம்ஸில் போய் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்கேயும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் நம்ம ஒடிசாவில் தமிழ் பீப்புள் இருக்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் ஒடிசாவில் இருக்காங்க, ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க. ஸோ அதனால் தமிழ் பீப்புளும் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு சர்வைவலில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். இதில் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் வேகன்சிஸ் வந்திருக்கு. நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், மற்ற டீட்டெயிலாக நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஓப்பன் அப்ளிகேஷன் ஃபார் 20 கேட்டகரிஸ் குரூப் பி அண்ட் சி. ஸோ இதில் வந்து குரூப் பி சிக்கான 20 கேட்டகரிக்கான உங்களுக்கு வந்து 20 டிஃப்ரெண்ட் போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. என்னென்னு பாருங்கள். அப்ளிகேஷன் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபேஸ் 2 போஸ்ட் அஸ் ஃபாலோஸ். ஸோ டியூ டேட் ஸ்டார்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபேஸ் 2 19/8. ஸோ 19ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 9/9. ஸோ அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டேட் இருக்குது. இதில் என்னென்ன போஸ்ட் இருக்குன்னா ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 6 வருவாங்க, டோட்டலாக 6 சீட் இருக்குது. மெடிக்கல் சோசியல் சர்வீஸ் ஆஃபீஸர் கிரேட் 1 லெவல் 7 வருவாங்க, ஒரு 9 சீட் இருக்குது. ப்ரோக்ராமர் அதில் வந்து ஒரு 2 சீட்டு. சைக்காட்ரிக் சோசியல் ஒர்க்கர், ஸோ அவங்களும் லெவல் 7 வராங்க, ஒரு 2 சீட் இருக்குது. 3 சீட் இருக்குது. பப்ளிக் ஹெல்த் நர்ஸ், ஸோ லெவல் 8 வராங்க, ஒரு சீட் இருக்குது. ரேடியோ தெரப்பி டெக்னீஷியன், ஸோ அதில் வந்து ஒரு சீட் இருக்குது. சீனியர் நர்சிங் ஆஃபீஸர், இது வந்து லெவல் 8 வராங்க, ஒரு 91 சீட் இருக்குது. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. எஸ்சிக்கு மட்டும் 15 சீட்டு, எஸ்டிக்கு 7 சீட்டு, ஓபிசியில் 24, எக்கனாமிக்கல் வீக் செக்ஷனில் 10, யூஆரில் ஒரு 35 சீட் இருக்குது. யூஆரில் எல்லாருமே காம்பிடேட் பண்ணலாம். ஸோ அதனால் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். தென் டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஆஃப்தாலில் ரிஃப்ராக்ஷனிஸ்ட்டில் லெவல் 6 ஒரு சீட்டு. தென் டெக்னிக்கல் ஆஃபீஸர்லேயே வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னாலஜி லெவல் 7 வராங்க, ஒரு 3 சீட் இருக்குது. தென் டெக்னிக்கல் ஆஃபீஸரில் லெவல் 7 ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜியில் ஒரு 2 சீட்ஸ் இருக்குது. டாக்டர் ரூம் அசிஸ்டன்ட் கிரேட் 2, ஸோ அதில் வந்து ஒரு 5 சீட்டு. சீஃப் கேசியரில் ஒரு 5 சீட்டு. தென் சீஃப் கேஸ் மெஷின், ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட் இருக்குது. லைப்ரரி அட்டெண்டன்ட் மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியனுக்கு ஒரு 38 சீட் இருக்குது. ஸோ எம்ஆர்டி படித்தவங்க, எம்ஆர்டி டெக்னீஷியனுக்கு படித்தவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். லெவல் 4 ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் கிரேட் 2, ஸோ இதில் வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், 32 சீட் இருக்குது. ஜாப் தான் நமக்கு வந்து மெயின் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர்ஸ் 2 இயர்ஸ் கோர்ஸ் முடித்தவங்க, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். தென் பம்பு மிஷின் அதில் வந்து ஒரு சீட்டு. சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் ஒரு 3 சீட் இருக்குது. கேஸ் ஆஃபீஸரில் ஒரு சீட் இருக்குது. ஸ்டோர் அட்டெண்டன்ட்டில் ஒரு கிரேட் 2 வந்து ஒரு 8 சீட் இருக்குது. டோட்டலாக 212 சீட் இருக்குது. இதை தவிர மற்ற டீட்டெயில் நீங்கள் போயிட்டு இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் தானே நம்மளோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சுன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க, நிறையா படிங்க. அடுத்தடுத்த எக்ஸாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக லைஃப் ரன் பண்ணலாம். தேங்க்யூ.